This video is sponsored by Vasant & Co. மற்றும் பலருக்கும் பெரும் பிரச்சனையாக தான் இருக்குது. எத்தனையோ நறுமணமிக்க சோப்பு வாசனை திரவியம்னு நம்ம யூஸ் பண்ணாலும் அதில் இருந்து நமக்கு எந்த ஒரு பயனும் இல்லாமல் எப்படியும் ஒரு 3 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நமக்கு மறுபடியும் நம்மளோட வியர்வை வாடை அப்படின்றது நம்ம உடலிலிருந்து வரதா செய்யும். இந்த உடல் துர்நாற்றம் அப்படி இல்லைன்னா வியர்வை நாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளோட அக்கல் அந்தரங்க இடங்கள்லேருந்து வெளிவருது. பொதுவாக நம்ம உடலில் 2 வகையான சுரப்பிகள்னால தான் இந்த வியர்வையே உருவாகுது. ஃபர்ஸ்ட் எக்ரின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுரப்பினால தான் நம்ம உடல்ல இருந்து வேர்வை வருது. அதாவது முகம் கை கால் நெஞ்சு பகுதியிலிருந்து இந்த எக்ரைன் அப்படின்ற சுரப்பினால தான் இந்த வேர்வை வருது. அக்கல் மற்றும் அந்தரங்க உறுப்புலேருந்து வரக்கூடிய வேர்வை இருக்கு இல்லையா, அந்த வேர்வையோட சுரப்பியோட பேர் அப்போக்ரைன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், குழந்தைங்களுக்கு இந்த வேர்வை அப்படின்றதும் இந்த வேர்வை வாடை அப்படின்றதும் இருக்கவே இருக்காது. எல்லாருக்குமே இந்த பருவ காலத்துக்கு பிறகு தான் இந்த வேர்வை அதிகமாக இருக்கும். இந்த வேர்வையில் புரோதம் அப்படின்ற மாதிரி நிறைய சிக்கலான மூலக்கூறுகள்லாம் இருக்குது. அதனால தான் இதில் மனமே இல்லைனா கூட இந்த பாக்டீரியாஸ்லேருந்து வரக்கூடிய துர்நாற்றம் அப்படின்றது ஒரு மாதிரி நாற்றம் மாறப்பட்ட நம்ம எல்லாமே இதை வந்து உணர்றோம். இதுவும் மெயினா பாத்தீங்கன்னா காற்றே உள்ள போக முடியாத ஆடைகள் போட்டிருக்கோம் தெரியுமா, இருக்கமா அந்த மாதிரி ஆடை போட்டிருக்கவங்களுக்கு தான் அதிகப்படியான வேர்வை வரதுக்கு காரணமா இருக்கு. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வேர்வை நாற்றம் போகணும் அப்படின்றதுக்காகவே நம்மளோட முன்னோர்களும் சரி இல்லை அம்மாக்களும் சரி மஞ்சள் பன்னீர்னு நிறைய குளியல் பொடி எல்லாமே வச்சு அதுதான் வந்து சித்த மருத்துவமாக அவங்க பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், தற்காலிகமாக இருக்கக்கூடிய திரவியங்கள் அதாவது சென்ட் பர்ஃப்யூம் ஃபேக்ரன்ஸ் பாடி ஸ்ப்ரே அப்படின்னு சொல்லக்கூடிய பல திரவியங்களை நம்ம யூஸ் பண்ணாலும் இந்த நறுமணம் எல்லாமே 3 மணி நேரம் மட்டும்தான் இருக்குது, அதுக்கப்புறமா காணாமல் போயிடுது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன இயற்கை வைத்தியமா நான் சொல்றது என்ன தெரியுமா, நாட்டு மருந்து கடைக்கு போங்க. நாட்டு மருந்து கடையில கோரக்கிழங்கு 100 கிராம், கிச்சிலி கிழங்கு 100 கிராம், ஆவாரச்செடி வேறு 300 கிராம், பன்னீர் ரோஜா இதழ் 100 கிராம், இது எல்லாம் வாங்கி நாளையும் நல்லா நிழல்ல உலர்த்தி தனித்தனியா இடிச்சு பொடியாக்கி வச்சுக்கோங்க, சல்லடையில செலச்சு வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே ஒன்றா சேர்ந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல சாஃப்டான ஒரு பொடியாக கிடைக்கும். இது கூட பெண்கள் நம்ம உபயோகிக்கிற மாதிரி இருந்ததுன்னா மஞ்சள் தூளையும் சேர்த்து அதை வந்து டெய்லி நீங்கள் குளிக்கும்போது பயன்படுத்திக்கலாம். ஆண்கள் பயன்படுத்துகிற மாதிரி இருக்குன்னா இந்த மஞ்சள் தூளை மட்டும் தவிர்த்திடலாம். ஸோ தினமும் குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பொடியை பன்னீர் அப்படி இல்லைனா நீரில் குளித்து உடல் முழுக்க தடவிக்கலாம். 10 நிமிஷம் கழித்து குளித்தாலே போதும். அதுக்கப்புறமா நீங்கள் சோப்பு பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் தவிர்த்திடலாம். சோப்புக்கு பதிலாக குளியல் பொடியோ இல்லைனா பாசி பயிர் மாவையோ நீங்கள் தடவி குளிக்கலாம். தொடர்ந்து இதை நீங்கள் 1 மண்டலம் வரைக்கும் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட துர்நாற்றமாக இருந்தாலும் சரி அதனோட வாடை இருக்கவே இருக்காது, உங்கள் உடம்புலேருந்து ஓடிடும். கண்டிப்பாக இதை நீங்கள் 1 நாளைக்கு 2 வேளையாவது பயன்படுத்தி குளிக்கலாம். இதிலேருந்து எந்த பக்க விளைவும் இருக்காது, பட்ஜெட்டுக்குள்ளேயும் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த பொடியை நீங்கள் உங்களோட அக்குள் மற்றும் அந்தரங்க இடங்கள்லையும் தேய்ச்சி குளிக்கும்போது உங்கள் துடை மாதிரியான இடங்களில் கருமையும் மறைஞ்சு இந்த வாசனை திரவங்கள் மூலமாக நல்ல இயற்கையான ஒரு மனமும் கிடைக்கும். பயன்படுத்தி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். அடுத்து தினசரி குளிக்கும்போது 1 எலுமிச்சை சாறை மட்டும் நீங்கள் குளிக்கிற தண்ணியில் பயன்படுத்திங்கனாலே போதும். அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் போதும். இந்த எலுமிச்சை சாறும் உப்பு சேர்த்த தண்ணீரில் நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட வியர்வை நாற்றம் நீங்கும். அடுத்து குளிக்கும்போது படிகாரத்தை உடலை தேய்ச்சி குளிக்கும்போது வியர்வை நாற்றமும் போகும், ஓரளவுக்கு குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இப்போது நிறைய இடங்களில் நம்ம டெட்டால் அப்படின்ற ஒரு விஷயத்த யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி குளிக்கிறதுக்கு முன்னாடி 1 இல்லை 2 சொட்டு நீங்கள் டெட்டால் உங்கள் குளிக்கிற தண்ணியில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா குளிக்கும் போது கூட உங்களுக்கு வேர்வை நாற்றம் போகும். அடுத்த நீங்கள் இதெல்லாம் பண்ணி குளித்த பிறகு இதுக்கப்புறமா நீங்கள் பயன்படுத்தக்கூடிய உங்களோட வாசன திரவியங்கள் இருக்கு இல்லையா, பாடி ஸ்ப்ரே பர்ஃப்யூம் ஃப்ராக்ரன்ஸ்ன்னு சொல்லக்கூடியதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். கண்டிப்பாக அது பயன்படுத்தும் போது உங்களுக்கு வேர்வை நாற்றம் அப்படின்றத கொஞ்சம் தடுக்க முடியும். அண்ட் இந்த வேர்வை அப்படின்றது கண்டிப்பாக கோடை காலத்தில் தான் அதிகமாக இருக்கும். ஸோ கோடை காலத்தில் நீங்கள் சமாளிக்கணும், இந்த வேர்வையெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக 3 லிட்டர் தண்ணி நீங்கள் குடிக்கணும். அதே மாதிரி நிறைய தண்ணீர் நிற்கக்கூடிய பழங்களாக சாப்பிட்லாம். இளநீர் மோர் பழச்சாறு பனைநொங்கு பதநீர் இந்த மாதிரியான பழங்கள் சாப்பிடும்போதும் வேர்வை அப்படின்றது நிற்குங்க. இந்த வேர்வை நாற்றம் அப்படின்றது பெருந்தொற்றாகவும் பெரும் நாற்றமாகவும் தான் இருக்குது. ஸோ இதனாலேயே பல குடும்பங்களில் பிரச்சனை வருது.
இந்த வேர்வை அப்படின்றத பல காரணங்கள்னால நம்ம வருது. அண்ட் மோரோவர் நம்ம சாப்பிட்ற உணவுகள் மூலமாகவும் வருது. ஸோ உணவுகளும் ஆரோக்கியமாக எடுத்துக்கும் போது கண்டிப்பாக இந்த வேர்வையிலேருந்து நம்மளோட உடலை பாதுகாக்கலாம், அண்ட் இந்த வேர்வை நாற்றத்திலிருந்தும் பாதுகாக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வேர்வை நாற்றத்தினால நீங்கள் என்ன மாதிரியான கஷ்டங்கள் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரூ தான், ரொம்பவே ட்ரூ. ஏன்னா வாட வரும்போது அவங்களுக்கே ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஆகிடுறது. பை த டைம் அவங்க வந்து ஒரு டாக்டர் ரீச் பண்ணும்போது அவங்க ரொம்ப ஒரு மனசுக்குள்ளேயே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வர பேஷண்ட்ஸ்லாம் நான் பார்த்துருக்கோம். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, வஜைனாலேருந்து வாட வரும்போது இன்டர்கோர்ஸாக இருக்கட்டும், செக்ஷுவல் இன்டர்கோர்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கே அவங்களோட ஹெல்த்தை பற்றி நம்ம சரியாக கவனிச்சிக்கலையோ, நம்ம சரியாக அந்த ப்ரைவேட் பார்ட்ஸ்லாம் நம்ம க்ளீன் பண்ணலையோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. எல்லார் பேஷண்ட்ஸ் கிட்டையும் உட்காந்து மினிமம் ஒரு 15-20 நிமிஷமாவது நான் அவங்க கிட்ட சொல்வேன். ஒன்னே ஒன்று, ஃபர்ஸ்ட் திங், நார்மல் வஜைனாக்கே ஒரு ஸ்மெல்ன்றது, ஒரு ஆர்டர்ன்றது, ஸ்மெல்னா ஆர்டர், வாடன்றது நார்மல் வஜைனாக்கே உண்டு. அதுதான் ஃபர்ஸ்ட் திங் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, வஜைனாக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி வஜைனால நார்மலாகவே பாக்டீரியா அப்படின்னு ஒன்று இருக்குது. பாக்டீரியான்னு எப்போ பார்த்தாலுமே கெட்ட பாக்டீரியான்னு கிடையாது. வஜைனா ஒரு நம்ம கரு பர்த் கெனால்னு சொல்லுவோம், அது வழியாக தான் குழந்தை வெளில வருதுன்னா, அந்த ஒரு கெனாலில் நல்ல பாக்டீரியா, குட் பாக்டீரியான்றது வஜைனால உண்டு. அந்த குட் பாக்டீரியா தான் அந்த வஜைனா பார்ட், அந்த இடத்தையே வந்து அசிடிக்காக வச்சுக்கிறது. அசிடிக்னா எந்த இன்ஃபெக்ஷனும் அது பக்கத்தில் நெருங்க விடாமல் வைக்கிறதுக்காக தான் அந்த நல்ல பாக்டீரியா அதில் இருக்குது. மில்லியன்ஸ் ஆஃப் பாக்டீரியா அந்த வஜைனால இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய பேர் வாட வருதுன்ன உடனே கையில் என்ன கிடச்சாலும் சரி, ஒரு ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன் ஆகட்டும், ஒரு சோப் ஆகட்டும், இவங்க சொன்னாங்க பக்கத்தில் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணி அதை வஜைனல் டவுச்சிங் பண்ணுறாங்க. அது பண்ணாதீங்க. ஏன்னா சொல்யூஷன்ஸ் எல்லாமே நம்ம அந்த வஜைனா இதில் எடுத்து போனோம் அப்படின்னா அந்த இருக்கிற நல்ல பாக்டீரியா ஃபுல்லா ஃப்ளஷ் அவுட் ஆகி நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் வந்துடுறது. பாதி பேர் அந்த இன்ஃபெக்ஷனோட தான் மகப்பேர் மருத்துவரையும் அணுகுவாங்க. நான் சொல்றது, உங்களுக்கு வாட வருது அப்படின்னா எப்போலேருந்து அந்த வாட வருதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், அந்த வாடலையே டிஃப்ரென்சஸ் தாராளமாக கண்டுபிடிக்க முடியும். அந்த வாடை வந்து நார்மலாக இந்த ரொம்ப ஒரு தீஞ்சு போன அந்த ஒரு பர்ன்ட் ஸ்மெல் அந்த மாதிரி ஏதான ஸ்மெல் இருந்தாலோ, இல்லை ஒரு ராட்டன் ஸ்மெல், அதாவது ஏதான ஒன்று கெட்டு போயிடுது, வெஜிடபிளோ இல்லைனா ஒரு காய்கறியோ இல்லை ஒரு மீட்டோ ஏதோ ஒன்று கெட்டு போன அந்த ஸ்மெல் வந்தாலோ, அதோட சேர்த்து உங்களுக்கு வந்து வெள்ளப்படுறது, இச்சிங் அரிப்பு இருந்தாலோ, இல்லை யூரின் போர்ச்சே எரிச்சல் இருந்தாலோ, இது எல்லாமே சயின்ஸ் ஆஃப் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். யூஸ்வலாக வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், அதாவது நல்ல பாக்டீரியா இல்லாமல் கெட்ட பாக்டீரியா வரும்போது நிறைய பாக்டீரியாஸ் இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணலாம். இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்தால் கண்டிப்பாக உங்கள் மகப்பேர் மருத்துவரை அணுகணும். ஏன்னா அந்த இன்ஃபெக்ஷனுக்கு நம்ம அடிவழியாக வச்சுக்கிறதுக்கும் மெடிசன்ஸ் உண்டு, வாய் வழியாக ஓரலாகவும் ஆன்டிபயோட்டிக் கொடுக்குற மெடிசன்ஸ் உண்டு, அதை சாப்பிட்டாலே சரியாயிடும். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை வசந்தன் கோ.